வணக்கம் நண்பர்களே, இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எவரெஸ்ட் அப்புறம் ஃபோர்ட் ரேஞ்சர் அந்த ரெண்டு காரும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போர்ட்டில் வந்து ஸ்பை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, குளோபல் கண்ட்ரீஸ்லேருந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபீசிபிலிட்டி ட்ரையல்ஸ் டெஸ்டிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபோர்டு இந்த ஈகோஸ்போர்ட் அண்ட் என்டிவர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இங்கே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டு ஃபோர்டு க்ளோஸ் பண்ணிட்டு போனதுனால இப்போ ஃபோர்டு என்டிவரை மறுபடியும் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களான்னு என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து சென்னை பிளான்ட் ஃபோர்டு சென்னை பிளான்ட்டுக்கு இந்த வெஹிக்கிள்ஸை ட்ரக்கு மூலயமா வந்து எடுத்துகிட்டு போகிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ போர்ட்டில் அன்லோட் பண்ணுறத வந்து ஸ்பை இது வந்து என்னென்னா ஃபோர்டை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஃபோர்டு எவரெஸ்ட் அண்ட் ரேஞ்சர் பிக்கப் ட்ரக் வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண இந்த இது பார்க்கும்போது இதில் வந்து எந்த விதமான கேமோஃப்ளாஜ் வச்சும் ப்ரொடெக்ட் பண்ணல. அவங்க இப்போ பர்ஃபெக்டாக வந்து கார் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃப்ளாட் பெட் ட்ரக் மூலயமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்டீரியர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியர் ஹேண்ட் ட்ரைவ் லே அவுட்டு தான் போட்டிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் வந்து ரியர் ஹேண்ட் ட்ரைவ் லே அவுட்டு இருக்கும். இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அட்வென்ச்சரில் அப்பர் எண்ட் ஆஃப் தி அட்வென்ச்சர் லைஃப் ஸ்டைல் கஸ்டமர்ஸை வந்து டார்கெட் பண்ணுது. இது லான்ச் ஆச்சுன்னா நம்ம இது எதெல்லாம் ரைவல் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா டொயோட்டா ஹில்லக்ஸு இசுசு வி கிராஸ் அண்டு அப்கமிங் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணோம். ஃபோர்டு எவரெஸ்ட் பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சூனர் இசுசு மியூ எக்ஸு அண்ட் அப்கமிங் எம்ஜி கிளாஸ்டர் ஃபேஸ்லிஃப்ட் அதோட சேல்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டோட இன்னொரு செகண்ட் இன்னிங்ஸ்னு கூட சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட்டில். இது வந்து என்னென்னா T6 லேடர் ஃப்ரேம் சேசிஸில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே எவரெஸ்ட் அண்ட் ரேஞ்சர் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த T6 லேடர் ஃப்ரேம் சேசிஸ் தான். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டைலிங் வந்து சேமாக தான் இருக்கும், இன்டீரியர் எலமெண்ட்ஸும் வந்து சேம் தான். நம்மளை இதில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின் டீசல் இன்ஜின் இருக்குது இதில் வித் சிங்கிள் டர்போ. இது வந்து 180 BHP ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 420 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ட்வின் டர்போ இன்ஜின் லேஅவுட்டும் வந்து இதில் இருக்குது. அந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 210 BHP பவரும் 500 Nm டார்க்கும் வந்து கிடைக்கும். இன்டீரியரில் பார்க்கும்போது சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு லெதர் சீட்ஸு, 12-inch போர்ட்ரேட் ஸ்க்ரீன் வித் சிங்க் 4A வந்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. 12.4-inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. 4 பாஸ் கனெக்ட் ஆப்பு அண்ட் 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது. அடாஸ் சூட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ப்ரீமியம் பொசிஷனிங் ஆஃப் எவரெஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம என்னென்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எண்டிவர் விட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்டு வந்து என்னென்னா இந்த வெஹிக்கிளை வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஃபீசிபிலிட்டி ட்ரையல்ஸ் அண்டு அது வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற பார்க்குறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. 2025 ஃபோர்டு வந்து மறுபடியும் கம்பேக் பண்ணோம்னு சொல்லி ரூமர் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.